முன்பொரு காலத்தில் நாதன் என்று அழைக்கப்படுற மிக தீவிரமான கடவுள் நம்பிக்கை உடைய மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அப்பொழுது மிகவும் வயதாகி மரணப்படுக்கையில் இருந்தார். அப்பொழுது அவரை காண கடவுள் வந்தார். கடவுள் அவர் முன் தோன்றி, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு நாதனிடம். நாதன் உடனே, நான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு நார்த்திகவாதியாக, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதனாக பிறக்க வேண்டும் கடவுளே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடவுளுக்கு ஒரே வியப்பு, எதற்காக அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாதன் சொல்கிறாரு, கடவுள் நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை எப்பவாவது தான் என்னால் நினைக்க முடியும், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உன்னை பற்றி திட்டிட்டோ உன்னை பற்றி பேசிட்டோ என்னால் எப்பயுமே உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்க முடியும் கடவுளே அப்படின்னு பதில் சொல்கிறாரு. நாமும் இதே போல தான், நம்மளுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை எப்பயாவது தான் யோசிப்போம், எது வருத்தம் கொடுக்குதோ அதை எப்பயுமே யோசிச்சுட்ருப்போம். So always be happy and stay blessed.